உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இந்த பூமி சுத்தறனால தான் நானும் சுத்துறேன். குடிகாரன் குடிச்சிட்டு ஆறான்னு எல்லாரும் சொல்லுவானுங்க. இந்த மனுஷனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஏ, ரோட்டில் போகும்போது பார்த்து போங்கடா டே. ஆடிக்கிட்டே போகாதீங்க, ஒரு நாள் அடங்கிடுவீங்க. ஏய், ம், என்ன எவனும் மட்டையாகி மல்லாந்துட்டான்னு நினைக்கிறேன். யாரா இருக்கும்? ஐயா, என்னம்மா இங்க வந்து தூங்கின இருக்க? என்னாச்சு? இரு இரு, வரேன் இரு. வரேன். ஏய், ஆட்டோ நிப்பாட்டுறா. தனி ஒரு மனிதனுக்கு தூங்க இடம் இல்லைன்னா ஜகத்தினை அழித்திட்டு போன்னு சொன்னது யா தெரியுமா? அன்னைக்கே பாரதிதாசன் சொல்லிருக்காரு. ஹலோ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? வீட்டுல படுத்து தூங்க முடியாம தான் ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. நீங்க இத கவனிக்காம போயிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கண்டுக்காம போவீங்களா? போய் என்னன்னு கேளு. நான் சொல்றத நீ கேளு. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற வரேன்னு கேளியா? அதாவது கொஞ்சம் வழி விடுங்க, நான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம். அதை விட அவசரம், அதை விட அர்ஜென்ட். இங்க ஒருத்தங்க வீட்டுல தூங்க இடம் இல்லாம இங்க தூங்கிட்டு இருக்காங்க. இத கவனிக்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்களா? உங்களையெல்லாம் நம்பிதானே நாங்க தண்ணி அடிக்கிறோம், ரோட்ல கவுந்து கிடக்குறோம். இப்படி நீங்களே கண்டுக்காம போனா எப்படி? அப்புறம் நாங்க யார நம்பி தண்ணி அடிக்கிறது? சொல்லுங்க பிரதர். முதல்ல இந்த ரோட்ல தூங்குறவங்களுக்கு ஒரு வழிய சொல்லிட்டு அப்புறமா நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருங்க. என்ன சொல்லுங்க, ஒரு வழிய சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. சார், இவங்க தொல்லை அதிகமா போச்சு, இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. யாரையா பிரச்சனை பண்றது? என்னன்னு எட்ட நின்னு கேட்டா போதாது, பக்கத்துல வந்து பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். வாங்க வாங்க வாங்க, ஆளுக்கு ஒரு கை பிடிக்கலாம். வாங்க 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 சார், வாங்க. நேரம்டா, ஒருத்தங்களை தேடி போய்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் வழி விடுங்களேன். யார தேடி போயிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்துல எல்லாமே தேட வேண்டியவங்க தான். தேட வேண்டியதுக்கு எத்தனை விஷயம் இருக்கு தெரியுமா? யார போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, கேக்குறோம்ல, சொல்லுங்க பிரதர். தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். உங்க குலம் வாழ்க, உங்க குடும்பம் வாழ்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க 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 வாழ்க. சரிண்ணா, முதல்ல வரேன் தம்பி. அப்புறம் நான் இப்படி போட்டுமா இல்ல இப்படி போட்டுமா? சரி தம்பி, சரி தம்பி, இப்படியே போறேன். வரேன் தம்பி, வரேன். தனி ஒரு மனிதனுக்கு தூங்க இடமில்லை எனில் ஜகத்தின உலகத்தையே அழிச்சிருவோம்டா. வரேன்டா.
நீ வா ஆதி. போலாம் சரிப்பா. என்னாச்சு தம்பி? வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் இறங்கி தள்ளி விடுங்க தம்பி. என்னடா இது? ஆதி ஆதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வா வாங்க வந்து உட்காருங்க. ஏறு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, வாங்க. ஆதி, பவித்ரா நடந்து வந்திருந்தா எப்படியோ வழியில அவளை பாத்துருப்போம்ல? ஆமா சங்கவி, நானும் யோசிச்சேன், ஒருவேளை நடந்து வர வழியில ஏதாவது ஆட்டோ கிடைச்சுங்க வந்திருக்கலாம்ல. அப்போ அப்படியே இருக்கலாம். இங்கதான் எங்கேயாவது பவித்ரா இருக்கணும். வா, உள்ள போய் பார்க்கலாமா? வா போலாம். இந்த பக்கம் போலாம். யாராதி? பவித்ராவோட தாத்தா தான் போன் பண்றாரு. இப்போ அவருக்கு என்ன பதில் சொல்றது? வேணாம், இப்ப அட்டன் பண்ண வேணாம். பவித்ரா கிட்ட போன் குடுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? விடு, பவித்ராவை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தாத்தா கிட்ட பேசிக்கலாம். பாவம் சங்கவி, அவங்க வயசானவங்க, பதட்டத்துல இருப்பாங்கல்ல. புரியுதுடா, இப்ப போன் எடுத்தாலும் பிரச்சனை தான், உன் குரலே காட்டி கொடுத்துரும், அதனால வேணாம். ஆதி, பவித்ராவுக்கு போன் பண்ணவ எமர்ஜென்சி கேஸ்னு அட்மிட் ஆயிருப்பான்னு தோணுது, ரொம்ப அவசரம்னு சொல்லியிருப்பான், அதனாலதான் பவித்ரா நம்ம கிட்ட கூட சொல்லாம வந்திருக்கலாம். சங்கவி, எனக்கு பயமா இருக்கு சங்கவி. அவளுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா, எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம். வா போலாம்.